வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்று. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, உடல் மனம் உயிர் என்ற மூன்றின் இணைப்பிலே வாழ்ந்து கொண்டிருப்பவன் மனிதன். ஒவ்வொரு உயிரினமும் இதே இணைப்பில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஓரறிவு தாவரம் முதல் ஐயறிவு விலங்கினம் வரை, ஓரறிவு தாவரத்திற்கும் உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, மனம் இருக்கிறது. இருந்தாலும் இப்பொழுது நாம் சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த உயிரினங்களை உற்று நோக்கும்போது, ஒரு ஆய்வு சிந்தனையில் நோக்கும் பொழுது, அந்த ஓரறிவு முதல் ஐயறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதன் உடலால் எந்த ஒரு நோய்க்கு ஆட்பட்டு அதில் துன்பமடையக்கூடிய நிலை என்பது மிக 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 குறைவு. மிக மிக குறைவு என்று சொல்லுவதை விட அது இல்லவே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு கேள்வி எழும். இன்றைய சமுதாயத்தில், அதாவது சாதாரணமாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு கேள்வி எழும், இல்லை சார், விலங்கினங்களுக்கும் நோய் வருகிறதே, உடலில் நோய் வருகிறதே அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அதேபோல் தாவரங்களுக்கும் நோய் வருகிறதே, அதற்கும் மருந்து கொடுக்கிறார்களே, ஆக இந்த விலங்கினங்களுக்கும் தாவரங்களுக்கும் மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்று இருக்கிறதே என்று ஒரு பெரிய கேள்வி வரும். நன்றாக ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்கள். எப்பொழுது மனிதன் அந்த இறைவன் உருவாக்கிய விதையை விடுத்து அதில் வீரிய ஒட்டு விதை என்று அந்த விதையின் கருமையத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு மாற்றம் செய்தானோ, அதன் பிறகுதான் அந்த பயிர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய அந்த பெஸ்டிசைடு என்பதே இங்கு சமுதாயத்தில் பெருகியது. அதேபோல் இந்த விலங்கினங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதர்களோடு சேராத விலங்கினங்கள், மனிதர்கள் வளர்க்காத விலங்கினங்கள் எவற்றிற்காவது உடல் ரீதியாக துன்பம் இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அங்கும் இல்லை. இதை நாம் அப்படியே பார்க்க வேண்டும். இப்போது அதாவது ஒரு பெரிய கோழி பண்ணை வைக்கிறார்கள், அங்கு இப்போ பறவை காய்ச்சல் என்று அத்தனை இந்தியா முழுவதும் இன்று பேசப்படுகிறது. ஆனால் ஒரு கோவிலின் அருகிலே ஒரு பெரிய அரச மரம் இருக்கிறது. மாலை நேரத்திலே ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 7 மணி வரை பார்த்தால் அங்கு ஒரு 1000கணக்கான பறவைகள் வந்து தங்குகிறது. கீச்சு கீச்சு கீச்சுன்னு சவுண்டு அப்படி கேட்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பறவைகள் ஏதாவது அந்த பறவை காய்ச்சல் இது மாதிரி ஏதாவது நோய் வந்து அவை ஏதாவது பாதிக்கப்பட்டு கீழே விழுகிறதா என்று பார்த்தால் இல்லை. அப்போது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இயற்கை ஓரறிவு தாவரத்தை உருவாக்கி, அப்படி கூட சொல்லக்கூடாது, இயற்கை ஓரறிவு தாவரமாக மலர்ந்து ஐயறிவு விலங்கினங்கள் வரை மலர்ச்சி பெற்று வந்தது, அதன் பிறகு மனிதன் தோன்றினான். அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து உயிரினங்களும் தாவரங்கள் முதல் அவற்றிற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய புழுவினங்கள் பூச்சி இனங்கள் அனைத்தும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மனிதனை உருவாக்குகிறார். இப்போ பாருங்கள், இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டால், அதாவது வீட்டில் அம்மா வந்து சமையல் பண்ணி சாதம் சாம்பார் எல்லாம் காய் கூட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு
எல்லாம் வீட்டில் என்ன சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்போ என்னாச்சு, சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது, சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுபோலத்தான் இறைவன் மனிதனுக்கு வேண்டிய அனைத்தையும் சமைத்து வைத்தது போல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதன் பிறகுதான் மனிதன் என்பவனை உருவாக்கினான். ஆனால் இன்றைய மனிதன் என்ன செய்கிறான் என்று பார்த்தால், இது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த சமுதாயத்தில் இருப்பது, அதுதான் பெரிய பிரச்சனை. நிறைய இடங்களில் இது பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது அதற்கு நிறைய ஒரு அதாவது மாற்று பேச்சுக்கள் அதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது அந்த ஜெனிட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் என்று வரும்பொழுது அங்கு அது இயற்கையினுடைய அந்த கருமைய அமைந்த விதையை, அந்த இயற்கையினுடைய கருமையத்தையே மாற்றக்கூடிய ஒரு டெக்னாலஜி நம்ம மனிதன் செய்து விட்டார். அப்போது இந்த இயற்கை நமக்கு போதுமான அளவுக்கு அதனுடைய இந்த பயிர்களையும் அந்த உயிர்களையும் படைக்கவில்லையோ என்று மனிதனுக்கு இயற்கையின் மேல் ஒரு சந்தேகம் என்று நினைக்கின்றேன். பற்றாமல் போய்விடுகிறது என்று இதன் உற்பத்தியை கூட்டுவதற்காக இவன் ஆராய்ச்சி செய்கிறான், முயற்சி செய்கிறான். ஆனால் இயற்கை நீ எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறது. இயற்கை மனிதனுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால், வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவத்தை முழுமையாக நாம் உள்வாங்கி இருந்தால் அதில் என்ன, மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அதை சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால், தேவை என்பதை பசி தாகம் தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம், இதை நிறைவு செய்ய வேண்டும். இது ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டியது. அதன் பிறகு எந்த முயற்சியை அற்று இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதனுக்கு இயற்கை கொடுக்கின்ற பாடம். அப்போது அந்த தேவைகளை நிறைவு செய்து கொண்டு அமைதியாக ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால், அவன் எதை எதையெல்லாம் தேடுகின்றானோ அத்தனையும் அந்த மனதின் மூலமாக அனுபவம் செய்ய முடியும் என்பது உண்மையான உண்மை. அப்போ மகரிஷியினுடைய இரண்டொழுக்க பண்பாடு நம்ம எங்கே பொருத்தணும் தெரியுங்களா? இப்போ நம்ம இரண்டொழுக்க பண்பாடு நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னால், தேவைகள் நிறைவேறிய உடன் அடுத்த லைனில் இரண்டாவதுக்கு பண்பாடு வச்சிடணும். அப்போ என்னாச்சு, தேவைகள் நிறைவேறிச்சா, ரைட், அடுத்து என்ன செய்யணும், யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்காதே, அமைதியாரு, ரைட்டா? முடிந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அமைதியாருன்னு என்ன அர்த்தம்? அமைதியாக இருக்கிறது தவம், மௌனம். அப்படி இருந்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அளப்பரிய அந்த அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவம் செய். சரி, அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு என்னாகும், வெளிப்பாடாக மாறும். எப்படி மாறும் இது, எப்படி மாறும் என்று சொன்னார், அன்பு. நிறைய பேருக்கு அன்பு என்று நிறைய வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அன்பு எப்பொழுது ஊற்றெடுத்து பெருகுகிறதோ அந்த அன்பு மலர ஆரம்பிக்கும். அது மலர ஆரம்பிக்கும் போது அது செயலாக மாறும். அன்பு என்பது செயல் அல்ல. அன்பு பெருகிய போது அது அதாவது ஒரு குடத்தில் தண்ணி பெருகி அந்த வழிஞ்சு ஓடும்போது தான் வெளியில் வரும். அது வரைக்கும் குடத்துக்குள்ளே தான் இருக்கும். அதுபோல் அன்பு பெருகி விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ அது வெளிப்படையாக வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது எதையாவது செய்யணும்னு அங்கே ஒரு உந்துதல் ஏற்படும். அந்த உந்துதல் ஏற்படும் பொழுது நமது மகரிஷி அவர்களது இரண்டாவது ஒழுக்க பண்பாடே அந்த இடத்துல எழுதுங்க. இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம மனவளக்கலை அப்படி ஒரு சுருக்கமாக ஒரு சார்ட் மாதிரி அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி நான் அப்படியே பார்க்குறேன், ஒரு கற்பனையாக பார்க்கிறேன். தேவைகள் 3 நிறைவேறிவிட்டது. அப்புறம் என்ன பண்ணது அப்படின்னா, ரைட்,
நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். அப்போ என்னது, அப்போ அப்படியே அமைஞ்சாரு, அவ்வளோதான். அதாவது முதல் ஒழுக்க பண்பாடு என்பது ஒரு செயல் அல்ல, செயல் அல்ல. இப்போது இரண்டொழுக்க பண்பாடை சரியாக செய்கிறவர் யார் என்று சொன்னால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. முதல் ஒழுக்க பண்பாடை செய்ய முடியாது, அது செயல் அல்ல. அதில் நல்ல வார்த்தையை பாருங்கள், அழகாக இருக்கும். நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். அப்போ துன்பம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பது தான் அங்கு. அப்போ அது ஒரு இருப்பு, அது ஒரு இருப்பு நிலை. அப்போது அந்த நிலையில் தேவைகள் நிறைவேறியவுடன் அந்த இருப்புக்கு செல்ல வேண்டும் என்பது தான். அந்த இருப்பில் இருந்து 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 அந்த அன்பு மலரும் பொழுது, அந்த மலரும் பொழுது, இப்போ இந்த அன்பு மலர்ந்து பெருகி வரும்பொழுது அது என்னவாக மாறும் என்று பார்த்தால், அதற்கு மகரிஷி அவர்கள் அற்புதமாக அதற்கு இணையாக ஒரு வார்த்தையை போட்டிருக்கின்றார்கள். என்ன என்று சொன்னால், அது அன்பேதான் கருணையாக மாறும். இப்போ அன்பும் கருணையும்னு நம்ம மகரிஷி ஒரு தலைப்பெல்லாம் கொடுத்து அகத்தாய் பயிற்சியிலாம் பேசியிருக்கிறோம். அப்போ கூட நான் கேட்குறது உண்டு, இப்போ அன்பும் கருணையும் சரி ரெண்டும் வேணுமா? இப்போ அன்பு இல்லாமல் கருணை இருக்குமா என்று ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அன்பு இல்லாமல் கருணை, அவர்கிட்ட அன்பெல்லாம் கம்மியாக தாங்க இருக்குது, ஆனால் அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது. இப்போது அன்பு இருக்கிறது, இன்னும் கருணையாக மாறவில்லை. அப்படி சாத்தியம் உண்டு, அன்பாக இருப்பார் ஆனால் இன்னும் கருணையாக இல்லை. அப்போ அப்படி இருக்க முடியும், ஆனால் அன்பாக அதாவது அவர் இல்லை கருணையாக இருக்கிறார் என்று சொன்னால் அது சாத்தியமே அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் சில பேர் சமுதாயத்தில் அது சாத்தியம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், அவர் அன்பாகலாம் இருக்க மாட்டார் ஆனால் நிறைய கருணையின் அடிப்படையிலே, கருணை என்பது வேற ஒன்றும் இல்லை, இரண்டாவது ஒழுக்க பண்பாடு தான். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்பது தான் கருணை, அது செயல். அன்பு என்பது இருப்பு, கருணை என்பது ஒரு செயல். இப்போது அவர் அன்பாலாம் இருக்க மாட்டார் ஆனால் இதை என்ன செய்வார், பிறர் துன்பம் போக்குறத செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி செய்வது உண்மையான கருணை அல்ல, அல்ல. ஏன்னு சொன்னோம்னா, அவர் செய்வது பெருமைக்கும் புகழுக்காகவும் மட்டுமே செய்கிறார். அந்த பெருமையையும் புகழையும் வைத்து அவர் லட்சங்களை கோடிகளாக மாற்றிக்கொள்வார். இப்படி தாங்க இருக்குது. நிறையா பேர் அந்த மாதிரி, அதாவது பிறருக்கு சேவை செய்கிற மாதிரி வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து பப்ளிசிட்டி கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பப்ளிசிட்டியை வச்சு அவர்கள் என்ன ஆயிடுவாங்க, அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்வார்கள். அப்போ அதை கருணை என்று சொல்லலாமா? இல்லை, கருணை அன்பு கருணையாக மாறும்போது அங்கே எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும். அப்போ இப்போ என்ன சொல்ல வரோம், அந்த அமைதியாக இருந்து அன்பு மலர்ந்து அது கருணையாக மாறும் பொழுது அந்த இடத்துல ஏதாவது செய்யணும் மனுஷன் அப்படின்னு நினச்சா இரண்டாவது ஒழுக்கத்தை செய்யுங்கள். அப்போ பாருங்கள், மனிதன் ஏதாவது செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சிந்தனையில் மனிதனுடைய செயல்களை இரண்டே செயல்களாக பிரித்து விடலாம். நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறோம், ரைட். அதன் பிறகு ஏதாவது செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டே செயல்கள், என்ன செயல்கள், நம்முடைய நமது குடும்பத்தினுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு செயல், அது எல்லாரும் செய்யணும், ரைட். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் என்று சொன்னால், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யணும். ரெண்டாவது நேராக அங்கே வந்துடுங்க, அவ்வளோதான். மகரிஷி அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள், இதை எங்கே சொல்லியிருக்காருன்னு கேட்பீங்க. மகரிஷி எல்லாத்தையும் அழகாக சொல்லியிருக்கார். எங்கே சொல்லியிருக்காரு, கடமை ஈகை, கரெக்டாக இருக்கா பாருங்கள், ஒழுக்கம் கடமை ஈகை அறநெறிங்கிறதுக்கு அவர் அப்படியே வகுத்து வச்சுருக்கார் பாருங்கள். கடமை, கடமைங்கிறது என்ன, நம்மளுடைய தேவைகளை, நமது குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்தல். அப்போ அது கடமை வந்துருச்சா, முடிஞ்சிருச்சா? கடமை முடிந்தவுடன் அடுத்தது என்ன பண்ணுற, ஈகைன்னு போயிட்டாரா?
இகை அப்போ இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த அன்பு கருணையாக மாறி செயல் செய்வதுதான் உண்மையான அறநெறிக்கு உட்பட்ட வாழ்க்கை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ நாம் அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு இங்கு இயற்கை இங்கு இந்த பூமியில் உருவாக்கிய அந்த பயிர்கள் தாவரங்கள் அனைத்தும் பற்றாக்குறை என்று மனிதன் என்ன பண்ணுறான், அதை வீரியமாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். உண்மையிலேயே பற்றாக்குறையா என்று கேட்டார். அப்படி ஒரு பற்றாக்குறையாக அது இருந்தால் இந்த ஜனத்தொகை கூடுதலை இயற்கை நிறுத்தி கொள்ளும். இந்த ஜனத்தொகை ஜனத்தொகை கூடிட்டே வருது, அதற்கு தகுந்த அளவுக்கு உணவு பற்றாக்குறை என்று சொல்வது அப்பட்டமான பொய் என்றுதான் நான் சொல்கிறேன். ஏன் என்று சொன்னால், மகரிஷி அவர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொருள் வறுமை என்பதே உலகில் இல்லை, அறிவு வறுமை தான் இருக்கிறது என்று அடிக்கடி சொல்வார்கள். அப்போ என்னாச்சுன்னா, பற்றாக்குறை எப்படி பற்றாக்குறை என்று சொன்னால், 100 பேர் சாப்பிட்றத ஒரு மனிதன் என்ன பண்ணிக்கிறான், அவன் எடுத்து வைத்துக் கொள்கிறான். அப்போ 99 பேர் என்ன பண்ணுறான், பற்றாக்குறையாக இருக்கிறான். இதுதான் அவன் எடுத்துக்கொண்டு அவன் சாப்பிடுகிறானான்னு கேட்டால், அவன் முடிந்தளவுக்கு அளவுக்கு மீறி சாப்பிட்றான், அவன் குடும்பமும் அளவுக்கு மீறி சாப்பிடுது, மிச்சத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணுறான். இப்போ நான் சொன்னேன், ஒரு மனிதன் 100 பேருடைய உணவை எடுத்துக்கொள்கிறான், தேவையை எடுத்துக்கொள்கிறான்ட்டு, அந்த 100ல எடுத்துக்கொண்டு அதில் என்ன பண்ணுறான்னா, அதில் 10 அல்ல 10லேருந்து 20% இவன் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அவன் நோயாளியாக மாறுகிறான், மீதி 80% வேஸ்ட் பண்ணுறான், அதாவது வீணடிக்கின்றான். அப்போ இப்படி இயற்கையினுடைய உணவை வீணடிப்பது என்பது எவ்வளவு பெரிய கொடுமையாக இருக்கிறது. அப்போ பாருங்க, இவன் அந்த அளவுக்கு மீறி அனுபவித்து அவன் ஜீரணத்தையும் பாதிக்க வைத்துக் கொள்கிறான். அந்த வேஸ்ட்டுன்னு சொல்கிறான், அந்த வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கொடுமை. அதுவும் பெரிய பெரிய கல்யாண வீடுகளில் பாருங்கள், அந்த இலைகள் முழுவதும் இலையை எடுத்து கொண்டு போகிறவங்க அப்படியே ஒரு பெரிய ஒரு தலானியை எடுத்து போடுற மாதிரி எடுத்து எடுத்து போடுறாங்க. அத்தனையும் அப்படியே வச்சுட்டு இலையை மூடிட்டு போகிறவங்க, ஆயிரக்கணக்கான பேரனுடைய அந்த இலையில் மொத்த மொத்தமாக அத்தனையும் குப்பையில் போய் விழுகிறது. அந்த உணவை இந்த ஒரு இலையில் இருக்கக்கூடிய ஒரு உணவுக்காக பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு உயிர் எங்கோ இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இதை குப்பையில் போடுகிறோம். இப்போது நாமெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, நான் ஒரு பாவமும் செஞ்சதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பாவம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று புரியவில்லை எனக்கு. இப்போது அந்த இலையில் அப்படியே ஒன்று அப்படியே லேசாக தொட்டுட்டு அப்படியே தலகான மாதிரி அதை தூக்கி கொண்டு குப்பையில் போடுறோமே, இது பாவம் இல்லையா? எவ்வளவு செலவு பண்ணி செய்த அந்த உணவு அதை அப்படியே மூடி தூக்கி எறிகிறோமே. அப்போது இது யாராவது ஒரு மனிதனுடைய தேவை என்ற பசியை போக்கக்கூடிய ஒரு உணவை குப்பையில் எறிகிறது எவ்வளவு பெரிய பாவம். நம்மளால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, யாரையாவது போய் அடித்தா, யாரையாவது போய் துன்பப்படுத்தி என்னத்தையாவது பண்ணினாதான் பாவம்னு நினைக்கிறான். அதாவது அப்படி இல்லை, இதெல்லாம் நேர்முகமாக ஆனால் மறைமுகமாக இருக்கிறதே. சாமி சொல்லுவாங்க, கர்மைய தூய்மை என்ற பாடலில் மகர்ஷி அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார்கள், நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பிறர் உள்ளம் வருத்தல் என்ற வார்த்தையை அழகாக போட்டிருப்பாங்க, அதை அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ என்று சொல்வார்கள். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, மறைமுகமாகங்கிறதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்களில் நாம் வந்து பிறருக்கு துன்பம் கொடுத்துருக்கின்றோம், தெரியறதில்லை. அப்போ அத்தனையும் பாவப்பதிவுகளாக பதிந்து தான் தீரும். அப்போ இதெல்லாம் சார் இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியலையே சார், அதுதான் அறியாமை. அந்த அறியாமை போக்குவதற்காகத்தான் நமது மனவளக்கலை மன்றம். அப்போ மன்றத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நாம் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அறியாமல் தவறு செய்கிறோம். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க என்ன சொல்கிறாங்க, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையெல்லாம் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு 48 நாள் விரதம் இருந்து போயாச்சு. சரிப்பா, அந்த 48 நாள் விரதம் இருந்தியே, அப்போ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சொல்கிறீங்கள, அப்போ ஒரு தடவை அதை சொல்லிட்டு முடிச்சுக்கணும்ல, அடுத்து அதை அறிந்து கொள்வதற்கான முயற்சியை எடுத்தாயா?
அங்கே இருக்கக்கூடிய குருநாதர் வந்து அதை அறிவித்தாரா? அப்போ அந்த 48 நாளில் அந்த குருநாதர் என்ன செஞ்சுருக்கணும்? அறியாமல் செய்ததை அறிய வைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அந்த குருநாதரம் என்ன சொல்லி விடுகிறார்? அவரும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை எல்லாம் மன்னித்து விடு என்று சொல்லிவிடுகிறார். இப்போது இறைவனிடம் அறியாமல் செய்துவிட்டேன், அதை மன்னித்து அதற்குரிய விளைவு வராமல் நீக்கிவிடு என்று இறைவனிடம், அதாவது அவங்க ஐயப்பன்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பொதுவாக இறைவனிடம்னு வச்சுக்கோம், இறைவனிடம் போய் கேட்டால் இறைவன் அதை மன்னித்து அதை நீக்கி விடுவாரா என்று கேட்டால், அப்படி நீக்கி விடுவார் என்று மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது வந்து ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக. உண்மையிலேயே என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய சிந்தனையில், போய் மன்னிப்பு கேட்டால் மட்டும் அதை நீக்கிவிட முடியாது, இறைவனால் கூட முடியாது, இறைவனால் கூட முடியாது. அப்போ சார், அப்போ போய் அப்போ அப்படி அப்படி சரண்டராய் கேட்கறதுங்கிறது தப்ப. கேட்கணும். எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், அறியாமல் செய்துவிட்டேன், இப்பொழுது இனிமேல் அறிந்து கொண்டு அதை செய்ய மாட்டேன் என்று அங்கே சொல்லணும். அந்த கோயிலில் போய் நான் செஞ்சிட்டேன், அதுக்கு வந்து மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டுனா, அப்போ நான் அதை மாற்றிக்கொள்வேன் என்ற வார்த்தை அங்கே வரவில்லை என்று சொன்னால், இன்றைக்கி செஞ்சிட்டேன், நேற்று செஞ்சிட்டேன், இன்றைக்கி வந்துட்டேன், அடுத்து நாளைக்கு செய்துட்டு நாளானைக்கு வருவேன், அப்போ வருஷம் முழுவதும் கோயிலில் போய் மன்னிச்சுக்க மன்னிச்சுக்கன்னு சொன்னால் எத்தனை அவரை மன்னிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிற கடவுளா அவர்? இதே பாருங்கள், இந்த சர்ச்சில் கூட பாவ மன்னிப்பு என்று ஒன்று உண்டு. அதனுடைய தாற்பயம் என்ன? அது ஒரு அற்புதமான விஷயம், நல்லா அவங்க உருவாக்குனது அற்புதமான விஷயம். பாவம் மன்னிப்பு, அப்போ பாவம் செய்த பிறகு பாவம் மன்னிப்பு கேட்டு வருகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உணர்ந்து வருகிறான், உணர்ந்து வருகிறான் என்ற அர்த்தம். அப்போ உணர்ந்து வரும் பொழுது அதற்கு மன்னிப்பு கேட்கின்றான். அப்போது அங்கே மன்னிப்பு சீட்டு கொடுக்கப்படுகிறது. எப்போ? இப்போ நான் செய்தது தவறு என்பதை நான் உணர்ந்து விட்டேன், இனி என் வாழ்க்கையில் இந்த தவறை செய்ய மாட்டேன், அப்போ அங்கே மன்னிப்பு சீட்டு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்பது தானே முக்கியம். ஆனால் இன்று கூட அந்த பாவ மன்னிப்பை கேட்பவர்கள் என்ன செய்கிறாங்க? செஞ்சதுக்கு கேட்டாச்சு, நாளைக்கு செய்ய போகிறதுக்கு நாளானைக்கு போய் சீட்டு வாங்கிக்கலாம். அப்போது அந்த அளவுக்கு போய்விட்டது. அப்போது இது என்னாச்சு? அப்போ இது என்ன, இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும்? நேற்று செஞ்சதுக்கு இன்றைக்கி பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டாரு. ஃபாதர், இன்றைக்கி நான் செய்ய போகிறேன், போய் அட்வான்ஸாக சீட்டை கொடுத்துருங்க, எனக்கு நாளைக்கு கொஞ்சம் நிறைய பிஸியாக வேலை இருக்குது, அட்வான்ஸாக நாளைக்கு உரிய சீட்டை இன்றைக்கே கொடுத்துருங்கன்னு வாங்க முடியுமா? வியாபாரமாக மாறிவிடும். அப்போது அதனுடைய தாற்பயம் தெரியவில்லை. அப்போது அந்த மாதிரி அங்கே போய் சொன்னால் மட்டும் பத்தாது, அறியாமையில் செய்ததை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை அறிவிக்க வேண்டும் அல்லவா, அந்த தத்துவத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? இன்று வாழ்க்கை தத்துவத்தை, உண்மையை, உண்மையான தத்துவத்தை உள்ளது உள்ளபடி சுலபமாக விளங்கி கொள்ளக்கூடிய அளவில் சொல்லக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள் இன்று உலகத்தில் இல்லை. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தத்துவம் மிக எளிமையாக, புரிய முடியாத தத்துவங்களை எல்லாம் புரிய வைக்கக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறது என்பது உண்மை. உண்மை ஏனென்று சொன்னால், ராமாயணம் புத்தகத்தை நான் 6 முறை முழுமையாக வாசித்து விட்டேன் என்று ஒருவர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் அவருடைய செயல்கள் முழுவதும் அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமரின் கதாபாத்திரத்துக்கு ஆப்போசிட்டாக தான் அங்கே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன, 6 முறை அதை வாசித்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்போ அது அவரை மாற்றவில்லையே, அவரை மாற்றவில்லையே. அப்போ என்ன, அப்போ அது எதற்கு? அப்போ ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் டிவியில் பார்க்குறோம், அதை ஒரு பொழுதுபோக்காக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கீதா உபதேசம், அதை சும்மா ஒரு டைம் பாஸ் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மகர்ஷி அவர்கள் அப்படி செய்யவில்லை. இதை சும்மா வெறும் இதுக்காக படிச்சுக்கிறதுங்கிற மாதிரியே அமைக்கவில்லை. ஆரம்பத்திலேயே சாமி சொல்லுவார், இது ஒரு போதனை மார்க்கம் அல்ல, இது ஒரு சாதனை மார்க்கம் என்று சொல்லுவார். அப்போது இப்போது இங்கே என்ன நடக்க வேண்டும், இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னார். அந்த சீர் அகம் என்று சொன்னோம் அல்லவா, அகத்தை சீர் செய்தல் என்பது இங்குதான் நடக்கிறது. இப்போ நம்ம ஜீரணமும் சீர் அகமும் சொன்னோம் இல்லையா, சீர் அகம்ங்கிறதுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம், அதுதான் இங்கு நடக்கிறது. அகம் சீர்கெட்டு போய் கிடக்கிறது, அதை சீர் செய்வதுதான்
இங்கு நடக்கிறது. அப்போ அந்த அறியாமையை போக்கி அந்த அறிவை கொடுத்து விடுகிறோம், அந்த தத்துவத்தை கொடுத்து விடுகிறோம். இதற்கு வேறு ஒன்றும் தேவையில்லைங்க. எனக்கு மகர்ஷியினுடைய தத்துவத்திலேயே, அதாவது ஏதோ ஒரு தத்துவத்தை மட்டும் நீங்கள் புதிய அன்பர்களுக்கு நடத்தி அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுப்பீர்கள் என்று ஒருவர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கொடுங்க, அது ஒன்று மட்டும் போதும், ஒரு நாள் முழுவதும் அதை பற்றி பேசினால் அவர்களிடம் ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னேன். அது என்ன தத்துவம் என்று சொன்னால், வேறு ஒன்றுமில்லை, அகத்தாய் பயிற்சியில் முதல் தலைப்பாக நாம் கொடுக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் வாழ்க்கை தத்துவம் 12. இந்த 12 கொடுத்தீங்கனாலே போதும், அதற்குள்ளாக மகர்ஷியினுடைய அத்தனை தத்துவங்களையும் உள்ளுக்குள்ளாக கொண்டு வந்து அதை கொடுக்க முடியும். அப்போ இந்த வாழ்க்கை தத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதற்குள்ளாக இன்னும் 2 தத்துவங்கள் முக்கியமாக சமுதாயத்தை கொடுக்க வேண்டியதுங்கிறது என்னுடைய கருத்து. என்ன கருத்து? காந்த தத்துவம் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தால்தான் இந்த சமுதாயம் மாறும் என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், செயல் விளைவு தத்துவம். இது ரெண்டையும் கொடுக்கலன்னா இன்றைக்கி மாற்ற முடியாது. இது என்னென்னா, சாதாரணமாக இந்த ரெண்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை தத்துவத்தை மட்டும் கொடுக்கும் பொழுது சாதாரண பாமர மக்கள் அதை மாறிக்கொள்வார்கள். எதன் அடிப்படையில்? நம்பிக்கையின் அடிப்படையில். ஆனால் இந்த படித்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி நிறையா பேர் படிச்சுட்டு பிஹெச்டி வாங்கினவங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை இப்படின்னு சொன்னோம்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதெல்லாம் என்னத்தையோ சொல்லி வச்சாங்கன்ட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் இருக்கும் என்று சொன்னால், காந்த தத்துவம் அந்த காசு அண்ட் செயல் விளைவு தத்துவம், இது காந்த தத்துவ ரீதியாக செயல் விளைவு தத்துவம், இதை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை தத்துவம் சொன்னால் தான் முடியும். ஆனால் அந்த 2 தத்துவத்தையும் இந்த வாழ்க்கை தத்துவத்துக்கு உள்ளாகவே புகுத்திவிட முடியும். அப்போ மகர்ஷி அவர்கள் இந்த வாழ்க்கை தத்துவங்கிறது இந்த 12 வடிவமைத்தது என்பது முழுமையான அகத்தை சீரமைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு வாழ்க்கை தத்துவம். அது எவ்வளவு யோசித்து எவ்வளவு ப்ராக்டிக்கலாக அவங்க சிந்திச்சாங்கன்னு தெரியல, ரொம்ப சிந்திச்சு தான் எழுதியிருக்கிறாங்க. நான் கூட இதில் ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. என்ன ஆச்சரியப்பட்டது உண்டுன்னா, தேவைகள் 3 என்பதில் ஏன் உணவு உடை இருப்பிடம் என்று எழுதவில்லை அப்படின்னு ரொம்ப நாளாக நான் சிந்திச்சிருக்கேன். ஏன்னா சின்ன வயசில் நாங்கள்லாம் எப்படி கேள்விப்பட்டிருக்கோம், அத்தியாவசிய தேவைகளுக்கு உணவு உடை இருப்பிடம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். மகர்ஷி அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஆனால் எவ்வளவு நுணுக்கமாக அதை பயன்படுத்தாமல் மாற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். பசி என்று போட்டு விட்டார்கள், உணவு என்று போடவில்லை, பசி என்று போட்டு விட்டார்கள். அப்போ என்ன பண்ணிட்டார் பாருங்க, தேவை என்பது பசி, அந்த பசி வந்தால் அந்த பசிக்கு தேவைதான் உணவு என்று போட்டு விட்டார்கள். அப்போ வெறும் உணவு என்று போடும் பொழுது இப்போ என்னாச்சு, காலையில் சாப்பிட்டாச்சா, மதியம் சாப்பிட்டாச்சா, ராத்திரி சாப்பிட்டாச்சா, 3 நேரம் சாப்பிட்டாச்சா, சாப்பிட்டாச்சு, 3 நேரம் பசிச்சதா, பசிக்குதோ இல்லையோ 3 நேரம் சாப்பிட்ருக்கேன், அத்தியாவசிய தேவை உணவு அப்படின்றான். அப்போ என்னாச்சு, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு மனிதன் தவறாக போவதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. இப்போ போய் என்ன பண்ணுறோம், ஆடி தள்ளுபடியில் 5 சேலை எடுத்துகிட்டு வந்தோம், எதுக்காக எடுத்தீங்க, உடை என்பது அத்தியாவசிய தேவை இல்லவா, அதனால தான் நான் அதை எடுத்தேன். அப்போ தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாக்க உடை இருக்கிறதா இல்லையா வீட்டில், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்குன்னா அப்படி என்ன சொல்கிறீங்க, அப்பா வெயில் அடிச்சுன்னா ஏதாவது ஒரு சட்டையை போட்டு போகணும், ஒரு குளிர் அடிச்சுன்னா ஏதாவது ஒரு சட்டையை ஒரு துணியை போடணும், அதுக்கு சட்டை இருக்குது, அதுக்கெல்லாம் நிறையா இருக்குது சார், அதுக்கெல்லாம் நிறையா இருக்குது. சரி, அப்புறம் எதுக்கு இதுக்கு வாங்குற, அதெல்லாமே ஏற்கனவே போட்ட டிசைன் மாதிரி அது போட்டு பழசாயிடுச்சு, தட்பவெப்பத்திலேருந்து காக்கிறதா இல்லையா, அது தட்பவெப்பத்திலேருந்துலாம் காக்கிறது, ஆனால் அது எத்தனை தடவை அதே டிசைனை போடுறது, அதுக்காக புது டிசைன் வாங்கினேன். அப்போது உடை என்பதை நாம் அத்தியாவசியம் என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், அத்தியாவசிய தேவையைத்தான் வாங்குகிறேன் என்று வாங்கி குமித்து விடுவார்கள். அப்போது இப்படி எது தேவை, அப்போ வீடு கூட என்ன சொல்கிறாரு, தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாக்கத்தான் வீடு என்று சொன்னார், அதானே, சரி, வெயிலிலும் மழையிலும் அந்த குளிரிலும் இருந்து காத்துக்கொள்வதற்கு ஒரு வீடு வேண்டும், அவ்வளோதானே. எனக்கு 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும், ஏன் 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினாதான் அந்த தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாக்க முடியுமா, ஒரு கேள்வி. அப்போது மகர்ஷி அவர்கள் அந்த வாழ்க்கை தத்துவத்தை ரொம்பவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொன்னேன், இந்த 1 போதும்,
உலகையே மாற்றிவிடலாம். நான் சொல்வது மகரிஷியினுடைய அந்த கனவு உலக சமாதானம் என்று சொல்வோம். இந்த உலக சமாதானம் ஏற்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கை தத்துவம் 12 மட்டும் இந்த உலகத்துக்கு அதாவது ஆழமாக எடுத்து சென்றால் போதும் என்று சொல்லுவேன். அப்போ அவ்வளவு கருத்துக்கள் அதற்குள்ளாக அடங்கியிருக்கிறது. அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை விளங்கிக் கொள்வதற்காக சொல்வது தான் மற்ற அத்தனை தத்துவங்களும் என்பது தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த அறநெறிகள் அதை விட்டுட்டு நம்ம எத்தனை தத்துவம் தெரிந்தாலும் அது நம்ம தத்துவத்தை தெரிந்து கொண்ட பெருமையாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள்லாம் வந்து பிஹெச்டி வாங்கிட்டோம்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதுபோல் நம்ம சொல்லிக்கலாமே தவிர வாழ்க்கைக்கு பயனாக. ஆக அகம் சீராவதற்கு உரிய பயிற்சிகள் என்பது இங்கு மனவளக்கலையில் தான் இருக்கிறது. அப்போது நான் முதல்ல சொன்னேன், அந்த ஜீரணம் முறையாக ஆகிவிட்டால் அகம் சீராகும் அப்படின்னு சொன்னேன். இப்போது அந்த ஜீரணத்தை கெடுக்காமல் இருக்க வேண்டுமென்னு சொன்னேன். இதெல்லாம் நம்ம பேசணும், இந்த கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாரம் பேசணும். ஆனால் அதை எல்லாத்தையும் கேட்டோம், இப்போ கேட்டோடனே அதை நடைமுறைப்படுத்தி விட்டோமா என்று கேட்டால் இல்லை, கேட்டவர்களும் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது. அப்போ என்ன வேணும் பண்ண வேண்டும்? அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அகம் சீராக வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அப்போ தான் மகரிஷி என்ன சொல்கிறாங்க, அதாவது தவம் செய்ய வேண்டும் என்ற ஒன்றை கொண்டு வந்ததே அதற்காகத்தான். என்ன என்று சொன்னால், காதின் மூலமாக எத்தனையோ நல்ல விஷயங்களை கேட்கலாம், ஆனால் அந்த கேட்கக்கூடியது சரிதான் என்று மனம் ஒப்புக்கொள்வது என்பது சில பேருக்கு தான் ஒப்புக்கொள்ளும், மற்றவர்கள் காதில் கேட்டதோடு போயிடுவாங்க. சில பேர்களுக்கு மனம் ஒப்புக்கொள்ளும், ஆ இது நல்லா தான் இருக்குது, நல்லது தான், ஆனால் இது நமக்கு சரி வராது, ஏன் வேலைக்கு சரி வராது, நான் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு சரி வராது, இந்த சொந்த பந்தங்களுக்குள்ளே வாழ்கிறபோது இதெல்லாம் சரிபட்டு வராது இப்படின்னு சொல்லி அதை செயலாக மாற்றாமல் அதை விட்டு விடுவதுங்கிறது ஒரு பெரிய பர்சன்டேஜ். அப்போ என்னாயிரும், இப்போ இந்த 100%-90% இந்த ரெண்டு கேட்டகரியில் போயிடும், ஒரு 10% தான் அதை செயலாக மாற்றும். அப்போ இது அந்த 10% யார் தெரியுங்களா? அந்த 10% யாருன்னு சொன்னால் தவம் செய்தவர்கள் மட்டும்தான் அந்த காதில் வாங்குவதை உறுதி செய்வார்கள், உறுதி செய்வதை தன் வாழ்க்கையாக மாற்றுவார்கள். இதை மகரிஷி அவர்கள் 3 வார்த்தையில் சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். அப்போது இந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது, எல்லா மீடியாக்களிலும் நல்ல விஷயங்கள் நிறைய வருது, அதை கேட்கின்ற அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறதா என்று கேட்டால் அது கூட இல்லை. சமீபத்தில் இந்த பொங்கல் அன்று பூமி என்று ஒரு திரைப்படம் தான் வந்தது. அந்த படத்தில் இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இயற்கையிலிருந்து நாம் எவ்வளவு விலகி மனிதன் எவ்வளவு துன்பப்படுகிறான் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு படமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை பற்றி இது என்ன படம், இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவாக கமெண்ட் கொடுத்தவங்க தான் கிட்டத்தட்ட 80% அதை பற்றி நெகட்டிவாக தான் கமெண்ட் கொடுத்தாங்க. அப்படி தான் இருக்கிறது. ஏன் அந்த நல்லவைகளை கேட்கக்கூட கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட மனம் இல்லை, மனம் அதாவது அகம் கெட்டு போய் கிடக்கின்றது. அப்போது அந்த அளவில் இருக்குது. அப்போ அதை சில பேர் ஏற்றுக்கொண்டாலும் சில பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆமாம் இது வந்து அந்த கான்செப்டெல்லாம் சரிதான், இருந்தாலும் அது இன்னைக்கு காலத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராது, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இது நமக்கு அதாவது நம்ம பிழைக்க முடியாது இப்படின்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னவர்கள் நிறையா பேர். அப்போ எப்போ தான் அதை வந்து நம்ம கொண்டு வரப்போகிறோம், எப்போ இயற்கையோடு இணைந்து வாழப்போகிறோம் என்று சொன்னால், இப்போது யார் ஒருவர் தவம் செய்து தனது மன அலைச்சூழலை குறைத்து வைத்திருக்கிறாரோ அவர் அதை கேட்கவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும், அதை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடவும் முடியும். அந்த துணிவு அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். மகரிஷி சொல்லுவாங்க, தெளிவு வந்த பின்
துணிவு வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்வார். தெளிவு வந்தபின் துணிவு வேண்டும் என்று ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு தெளிவு வந்த பிறகும் தைரியம் வர்றதில்லை. ஏன், இந்த சமுதாயத்தில் தானே நம்ம வாழணும், இந்த சொந்தக்காரங்கள்லாம் நம்மளை இப்படி பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்களாம் அப்படி சொல்லிட்டாங்களா என்ன பண்ண, இப்படின்னு ஒரு பயம் நிறைய பேர் அதனால் வந்து இதை செய்வது இல்லை. உண்மையிலேயே நான் இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணுறேன், நான் 31 ஆண்டுகளாகிறது வேதாத்ரி மகிழ்ச்சியினுடைய இந்த தத்துவ இயக்கத்தில் இணைந்த பிறகு எனது உறவுகள்கிட்ட, எனது உறவினர்கள்கிட்ட இருந்து என்னென்ன வார்த்தைகளை நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னால், இவன் ஒரு கிறுக்கன் என்று சொல்லி என்னை சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவன் குடும்பமே ஒரு கிறுக்கு குடும்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், எங்கள் அப்பா தம்பி எல்லாருமே மகர்ஷியினுடைய சீடர்களாக அங்கு பேராசிரியர்களாக இருந்து ஆங்காங்கே மன்றத்தில் முழுமையாக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம். அப்போ இந்த உறவினர்கள் அனைவரும் இவர்கள் குடும்பமே ஒரு கிறுக்கு குடும்பம் என்று சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அப்படி தான் இருந்திருக்கிறோம். அப்போ என்னாச்சு, அப்போ இதற்கு பயந்து இதை நாம் வந்து விட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணியிருப்போம், நாம் வந்து நோயாளிகளாக படுத்திருப்போம். ஆனால் ஒன்று மட்டும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், யாரெல்லாம் அப்படி இது ஒரு கிறுக்கு குடும்பம் என்று சொன்னார்களோ அவர்கள் அனைவரும் பெரிய பெரிய நோய்களுக்கு ஆட்பட்டு பெரிய பெரிய வைத்தியங்களை செய்து கொண்டிருப்பதை இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் இந்த 30 வருடத்துக்கு முன் மகர்ஷியினுடைய தத்துவத்துக்கு உள்ளாக இணைவதற்கு முன் பெரிய நோயில் நான் படுத்திருந்தேன். நான் அதிலிருந்து 100% குணமடைந்து வெளியேறிவிட்டேன். ஆனால் இவர்கள் சொன்னவர்கள் எல்லாம் பெரிய பெரிய நோயில் இப்பொழுது படுத்துக்கொண்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போது இதை புரிந்து கொள்வதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆக வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒன்று என்ன புரியலைன்னா எனக்கு, இவ்வளவு ஆகியும் இப்போ நான் வந்து அதிலேருந்து வெளியே வந்திருக்கிறதையும் பார்க்குறாங்க, அவங்க போய் சிக்கினதையும் பார்க்குறாங்க, இருந்தாலும் இன்னும் அந்த மயக்கத்திலிருந்து அவர்கள் வெளிவர முடியவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தன்னிடம் இருக்கக்கூடிய பட கோடிகளை வைத்து அதை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் செல்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் அந்த தவம் என்பதற்கு வரவில்லை என்று சொன்னால் அகம் சீர் ஆகாது என்பதுதான் உண்மை. அப்போ மகரிஷி அவர்கள் அகம் சீர் அகம் என்பதற்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஒரு துருப்பு சீட்டு என்ன என்று சொன்னால் தவம். அழகாக சொல்கிறாங்க மகரிஷி, அந்த தவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சாமி சொல்லுவாங்க, நீங்கள் தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாரும் அந்த காலத்தில் மாதிரி வாங்க தீட்சை கொடுங்க, அதை பற்றி இன்னுமே சொல்லி கொடுக்காம ரகசியமாக கொடுக்காதீர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த தவம் கொடுக்கறதுன்னா தவம்னா என்ன செய்கிறோம்னா அவங்களுக்கு விளக்கி சொல்லுங்க மகள். அப்போ என்ன செய்கிறோம், மனிதனுடைய மன அலைச்சூழல் சாதாரணமாக பீட்டா லெவல் என்று சொல்லக்கூடிய 14-40 ஓடுதுங்கிறது இன்றைக்கி சாதாரண பாமர மக்கள் எத்தனை பேருக்கு தெரியும், தெரியவே தெரியாது. சரி, ஓடிட்டு போகுதுமா, சரிப்பா, அந்த 14-20 இருக்கும்போது எப்படி இருக்குது, 20-30 எப்படி இருக்குது, 30-40 எப்படி இருக்குது, அதை ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்லணும்ல. சின்னந்தவித்தல் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, சொல்லுவோம். சரிப்பா, சரி, இப்போ 14 கீழே கொண்டு வர முடியுமா, அதான் முடியாதுன்றீங்கள, விட்டுருங்க. ஏன்ப்பா முடியாது, முடியும்ப்பா, நம்ம சொல்லுவோம். தூங்கும்போது வருகிறது என்று சொல்லுவோம். தூங்கும்போது அதை நீ அனுபவிக்க முடியவில்லை இல்லை, தூங்கும்போது நல்லா தான் இருக்குது, யாருமே இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குனேன்னு சொல்கிறாங்க. சரி, நிம்மதியாக தூங்கினேன், அப்போ நிம்மதியாக இருந்தியா, அதான் தூங்கிட்டேனே அப்படின்றான். அப்போ நீ முழிச்சிருக்கும்போதும் அந்த தூங்கும்போது இருக்கக்கூடிய நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முழிச்சிருக்கும்போதும் நீ அந்த மன அலைச்சூழலுக்கு வரணும்ப்பா, அதுக்கு தவம் செய். எவ்வளோ விளக்கம் சொல்லி அவனை அப்படியே மெதுவாக உள்ள கூப்பிட்டு வரோம் தெரியுங்களா, கூப்பிட்டு வரோம். மகரிஷிட்ட கூட கேட்போம், சாமி நம்ம தவம் செய்வதற்கு, இது பெரிய குண்டல் யோகம் சொல்லிட்டீங்க, இந்த தவம் செய்வதற்கு என்னென்ன விதிமுறைகள், என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு கேட்டோம். சாமி சொன்னார், ஒரே ஒரு விதிமுறை தான்ப்பா, உடம்பில் உயிர் இருக்கணும், அது ஒன்று தான்ப்பா இதில் ரூலுன்ட்டார் சாமி. அப்போ மற்ற எந்த விதி யாராக இருந்தாலும் செய்யலாம்ட்டார் சாமி. இவ்வளோ பெரிய தவம் செய்கிறதுக்கு வந்து
அவங்கெல்லாம் அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம், நாங்கள்லாம் எப்படி இதெல்லாம் செய்யலாமா, அதை விட்டுட்டு தான் வரணுமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும் பொழுது மகரிஷி சொன்னாங்க, அப்பா நீ அதெல்லாம் விட வேணாம்ப்பா, நீ அதை பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கப்பா, நீ என்ன பண்ணு, தவம் செய்து கொண்டிரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன ஆச்சு, உண்மையாகவே பார்த்தோம் என்று சொன்னார், தவம் செய்து 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 அந்த ஆல்ஃபா அலைக்குள்ளே வர 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 ஒரு 6 மாத காலம் இதை தொடர்ந்து அவன் செய்து விட்டால் அந்த ஆல்ஃபா மன அலைக்குள்ளாக வந்தவன் அவன் என்ன ஆகிறான், அதை உணர்ந்தது மாறக்கூடிய அளவுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அகம் சீராகி விடுகிறது. இப்போ பாரு, இப்போ நான் சொல்கிறது அகம், இதையே இப்போ எப்போ இப்போ இது எங்கே சீரமைப்பு எங்கே நடக்குது பாருங்க, மேல் மனம் அல்ல அடிமனம், ஆழ்மனம், அதை தான் அகம் என்று சொல்கிறோம். அப்போ ஆழ்மனம் சரியாகி மேல்மனம் என்ன ஆகிறது, அது தவறுக்கு போகிறதை நிறுத்தி விடுகிறது, கீழேருந்து ஆர்டர் வருது, அதை இந்த மேல்மனம் கேட்கிறது. ஆனால் சாதாரணமாகவே கீழ் மனதிலேருந்து ஆர்டர் வரும், ஆனால் மனம் கேட்காது. இந்த மனசாட்சின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, மனசாட்சி ஒன்று சொல்லுவோம், நீ கம்முன்னு கேட்ட, நீ சொல்கிற மாதிரி இல்லை இருந்தோம்னா இந்த சமுதாயத்தில் வாழ முடியாது, இந்த மேல் மனம் என்ன பண்ண தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஆழ்மனமாகிய அந்த அகம் சொல்வதை இந்த மனம் எப்பொழுது கேட்கும் என்று சொன்னால், அந்த ஆல்ஃபா நிலையில் இருந்து இருந்து பழக பழகத்தான் அது கேட்கும். சொல்லுவாங்க, உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை என்று சொல்வார்கள். அதன் உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. இந்த ரெண்டு வார்த்தையும் எடுத்து பார்த்தோம்னா மகரிஷியினுடைய அந்த இறை தத்துவமே அதுக்குள்ளாக அடங்கியிருக்கும். அப்போ அந்த மாதிரி மகரிஷி கூட என்ன சொல்லுவாங்க, நா அகம் இரிகம் என்று சொல்வார்கள். நாகரிகம் என்பதை நா அகம் இரிகம், நா என்றால் பேச்சு, அகம் என்றால் உள்ளம், இரிகம் என்றால் மனம். அப்போ அந்த உள்ளம் சொல்வதை மனம் ஏற்றுக்கொண்டு அதை சொல்வதை இந்த உதடு பேசினால் அது நாகரிகம் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு மனிதன் நாகரிகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். சோ இவ்வளவுதானா, நாகரிகமாக வாழ்கிறதுன்னு நீங்கள் என்னென்ன மூலம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நாகரிகமாக வாழ்கிறதுன்னு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க தெரியுங்களா, நேராக ஜவுளி கடைக்கு போகிறது, நகை கடைக்கு போகிறது, பியூட்டி பார்லருக்கு போகிறது, அப்படியே சும்மா டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு காரில் ஏறி ஜம்முன்னு போயிடுறேன்னா நாகரிகம் நினைக்கிறாங்க. அது நாகரிகம் அல்ல, நாகரிகம் அல்ல. நாகரிகம் என்பது என்ன, நா அகம் இரிகம். அப்போ அந்த உள்ளம் மனம் சொல் இந்த மூன்றும் ஒரே மாதிரியான நிலையில் வெளிப்படும் பொழுது அது நாகரிகம். அப்போ அந்த அகம் சீராகும் பொழுது தான் அந்த மனம் சீராகும். அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தவம் செஞ்சுக்கிட்டே இருங்க, என்னாயிரும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் என்னாயிரும், உங்கள் மனமே எதை விட்டுவிடும், அதை தேவையில்லை என்று விட்டுவிடும் என்று சொல்வார்கள். அப்போ என்ன, இது இயல்பாக அது விட்டுவிட்டோம், மனம் வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டோம். ஆனால் இப்போ எல்லாம் என்ன நடக்குது தெரியுங்களா, நிறைய இப்போ நிறைய பேர் நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக்கு, பிபி ஏறி போச்சு, ரைட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தாச்சு. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இவ்வளவு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இந்தமாரி என்ன பலகாரம் தவிர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடலாமா சார்னு கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நம்மளால் டாக்டரை மாற்றிடுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை ரொம்ப அளவாக சாப்பிட்டுங்க, எவ்வளோ சாப்பிட்லாம் டாக்டர், 50 கிராம் சாப்பிடுங்க, இப்படிலாம் ஒருத்தருக்கெல்லாம் அளவு சொன்னதாக சொன்னார், 50 கிராம் நிறுத்து வச்சு 50 கிராம் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதாக. சரி, இப்போது அந்த 50 கிராம் மட்டும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டார்னு வச்சுக்குவோம், இல்லை ஒருத்தர் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு வீட்டில் என்ன நடக்குது, டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க, இவங்க நான்வெஜ் எடுத்துடுறாங்க, எடுத்துகிட்டு இவருக்கு 50 கிராம் வச்சுட்டு அங்கே ஏத்தாப்படி வீட்டுக்காரமாக 500 கிராமை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. இப்போ என்னாச்சு, இவர் 50 கிராமை வச்சுக்கிட்டு இவர் இந்த 50 கிராமை பார்க்க மாட்டேறாரு, அந்த 500 சாப்பிட்றாரு, அதையே தான் பார்த்து ஏங்கிக்கிட்டே சாப்பிட்றாரு. இன்னும் சில இடத்துல நீ உங்களை டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொடலங்காயை வச்சுக்கிட்டு இவங்க இதை சாப்பிட்றாங்கன்னு வச்சுருந்தேன், அங்கு மனசில் ஒரு ஏக்கம், ஐயோ இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்களே, நம்மளை சாப்பிட வேணாம்னு சொல்லிவிட்டாரே இந்த டாக்டரு அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு இயக்கத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரே தவிர அவரால் நிம்மதியாக சாப்பிட முடியாது. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, இதெல்லாம் சாப்பிடலாம், இதை நீங்கள் சாப்பிடுங்க,
வைத்தியம் பண்ணிக்கலாம்னு சொல்கிற டாக்டர் யாராவது இருக்காருன்னு சொன்னால் நண்பர் சொல்லுவார், ஐயோ நான் ஒரு டாக்டர் பார்த்தேன்யா, அவர் இதெல்லாம் சாப்பிட்டுக்கீங்கன்னு சொல்லிட்டாருயா, அதுக்கு இன்னொரு மாத்திரை சேர்த்து கொடுத்தாருயா, இப்படின்னு மட்டும் ஒரு நண்பர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நண்பர் தான் அன்றைக்கி அவருக்கு தெய்வம். நேராக அந்த டாக்டர் யாருன்னு சொல்லுங்கள், நேராக போயிடுவார் அங்கே. நீங்கள் அந்த டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் 100 வரைக்கும் போய்கிட்ருக்கீங்க, அங்கே தான் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக போய் கொண்டிருப்பார். பாருங்கள், அதாவது கெட்ட விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒருத்தர் சொன்னார்னா அங்கே தான் கூட்டம் போகிறது, நல்ல விஷயத்தை நல்லபடியாக ஒருத்தர் சொன்னால் அவர் கிடக்கிறார், அவர் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லுவார். ரைட்டா? அப்போ இதுதான் சாதாரண மனநிலை. இப்போ என்ன பண்ணுறது, மகரிஷி பார்த்தாங்க இதையெல்லாம் நீ விட்டுட்டு தான்ப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இதெல்லாம் விட்டு அப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் வேணாம்னா இன்றைக்கி எனக்கு வேண்டாம் மகரிஷி வந்து டீச்சர் வாங்கிட்டேன் அதனால் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு விட்டுட்டா உட்கார்ந்து அவன் ஆக்கினை தவம் செய்ய மாட்டான். என்ன தவம் செய்வான்? அந்த சாப்பாட்டு தவம் தான் செய்வான். அவங்க எல்லாம் நேரம் சாப்பிட்டுருப்பாங்களே அப்படின்னு சாப்பாட்டு தவம் தான் செய்வான். நீங்கள் திருமலை தென்குமரி என்று ஒரு படம் அந்த காலத்தில் வந்தது. அப்போது அங்கே என்னாச்சுன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கோயிலுக்கு போகிறேன்ட்டு போயிடுவாங்க. அந்த டூர் போகிறதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிடும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஏதோ கடற்கரைக்கு போகிறேன் இல்லை சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு குரூப் அப்படி என்ஜாய் பண்ணுறது போவாங்க. இப்போது இந்த கோயிலுக்கு போய் அங்கே நின்றுட்டு அங்கே எல்லா பேரும் அவங்கெல்லாம் நேரம் வந்து நல்லா பீச்சில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே கையை மட்டும் இருக்குது. அவங்கெல்லாம் நேரம் அங்கே அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே சாமி கும்பிட்றாங்க. இந்த கடற்கரையில் விளையாடுறவங்கெல்லாம் நேரம் அவங்கெல்லாம் அங்கே சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே அவங்க அங்கே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கடைசியில் பஸ்ஸில் வந்து சேரும்போது வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ஃபுல்லாக இப்படியே உங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ இவங்க நாங்கள் உங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படி. அப்போ நடுவில் அந்த சீர்காழி கோவிந்தராஜன் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, பார்த்தீர்களா இப்போ என்னாச்சு, அதாவது இவர்கள் கடற்கரைக்கு சென்றிருந்தாலும் என்ன பண்ணாங்க, இறைவனை தரிசனம் செய்தார்கள். ஆனால் இவர்கள் எங்கு இருந்தாலும் இவர்கள் அதை நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ இதுபோல் அந்த மனம் அதில் எதில் ஒன்றுகிறதோ அதில் தானே இருக்கிறது. ஆக இப்போ நாம் என்ன பண்ணிடுவோம், இதெல்லாத்தையும் கண்டிஷன் சொல்லிவிட்டு தவம் பண்ண சொன்னால் தவத்தில் அமர்ந்திருப்பார், கண்ணை மூடி அமர்ந்திருப்பார். ஆனால் அவர் நினைவு பொழுது எங்கே போயிடுது, அவங்கெல்லாம் நேரம் அதை சாப்பிட்ருப்பாங்க நம்ம வந்து சாப்பிட முடியல. இப்போ இப்படி ஒரு மனம் எண்ணங்கள் ஓட்டமாக ஓடிக்கிட்டு தவம் இப்படி பண்ண முடியும்? அப்போ என்ன சாமி என்ன சொல்லிட்டாரு, நீ பாட்டுக்கு சாப்பிடுப்பா, நீ பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கட்டும், அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. இங்கே நம்ம மன்றத்தில் வந்து இவர்களுக்கெல்லாம் தீட்சை கொடுக்க மாட்டேன்னு என்று யாருக்கும் கண்டிஷன் கொடுப்பதில்லை. தீட்சை கொடுத்து இந்த தவத்தை மட்டும் செய்து கொண்டே இரு, அது என்ன நடக்கிறது என்று பார். இப்படி தான் எங்கள் மன்றத்தில் கூட நாங்கள் ஒரு 2 பேருக்கு தீட்சை கொடுத்தோம். தீட்சை எடுக்க வரும்போது அவர்கள் பேசிய பேச்சு அப்படி ஒரு திமுறான பேச்சாக இருந்தது, அப்படி இருந்தது. அப்படி வந்து அவங்க வந்தாங்க, அவரை அழைத்து வந்தவர் சும்மா வாயான்னு கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வந்தார். அப்போ அப்படி ஒரு பேச்சில் தான் வந்தாங்க. அவர்கள் ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட்டு ப்ளஸ் டாஸ்மார்க் இப்படி இருந்த ஒரு 2 பேர். அப்போ அப்படி வந்தவர்கள் வந்தாங்க உட்கார்ந்தாங்க. இப்போ நான் ஒரு முதல்ல இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் ஒரு மணி நேரம் கொடுக்கும்பொழுது இதே தான் சொன்னேன், இங்கே எந்த கண்டிஷனும் கிடையாது நீங்கள், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இங்கே சொல்வதை மட்டும் இந்த உடற்பயிற்சியை செய்ய வேண்டும், இந்த தியானத்தை செய்ய வேண்டும், அவ்வளோதான். அது அப்போ அதில் என்ன நடக்குதுன்னு அந்த ஃப்ரீக்குவென்சி அந்த எல்லாத்தையும் நாம் சொல்லி அந்த ஒரு மணி நேரம் விளக்கம் சொல்லி அன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் முடிச்சிட்டேன். முடித்த உடனே அவர் ஒரு நாள் வந்துட்டு அடுத்த நாள் வர வேண்டாம் என்று நினைத்தவர்கள் அன்னைக்கு ஒரு மணி நேரம் ஸ்பீச்சில் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து 12 நாட்கள் கண்டினியூஸாக வந்தாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போலாம் அவர் சொல்லுவார், அந்த ஒரு மணி நேரம் என்னை அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன், அந்த ஸ்பீச்சில் விழுந்துட்டேன் பார். அப்போ அன்னைக்கு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நீங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்கன்னு சொன்னோம், ஆனால் இன்று அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டீர்கள் என்று சொன்னார். இருவரும் ஒரு உயர்ந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சென்று மகரிஷியினுடைய தத்துவத்தை பரப்பக்கூடிய பேராசிரியர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு எந்த கண்டிஷன் சொல்லலை, ஆனால் தானாக அது மாறிவிட்டது. அப்போது அவர்களிடம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க,
எப்படிங்க அந்த சிகரெட்டை விட்டீங்க? எப்படிங்க இதை விட்டீங்க? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களால் விட முடியலன்னு நிறைய பேர் புதிய அன்பர்கள் கேட்பாங்க. அப்போ அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் எங்கெங்க அதை விட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர். நான் எங்கெங்க அதை விட்டேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் விடலையா? அப்போ எப்படிங்க அது உங்களிடமிருந்து போச்சு? அது எங்களை விட்டு விட்டது. அந்த வார்த்தையை பாருங்கள், அது எங்களை விட்டு விட்டது. அப்போ அந்த கெட்ட செயல்கள் நம்மை விட்டு இவனுக்கிட்ட இனிமேல் இருந்தால் ஆகாதுப்பா, இனிமேல் இவனை விட்டு நாம் விலகி விடுவோம் என்று விலகி விடுகிறது. கெட்ட பழக்கங்கள் மட்டுமல்ல, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், கெட்டவர்களெல்லாம் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இது மாதிரி விலகிய நெருங்கிய உறவினர்கள் கூட என்னுடைய அனுபவத்தில் நிறைய இருக்கிறாங்க. ரொம்ப 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 நெருங்கிய உறவுகள் கூட என்னை விட்டு விலகி இருக்கிறது. எனக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பு இல்லாமல் விலகி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவர்கள் இந்த நிலையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இதுக்கு மாற முடியவில்லை, இதற்கு ஒத்து வர முடியவில்லை. அவர்கள் பணமே குறி என்று இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகிறது? கெட்ட பழக்கங்களும் நம்மை விட்டு விலகி விடுகிறது, கெட்டவர்களும் நம்மை விட்டு விலகி விடுகிறார்கள். அப்போ நம்மகிட்ட என்ன மிச்சம் இருக்கும்? நம்மிடம் நல்லவர்கள் மட்டுமே ஒரு இணைப்பாக இருப்பார்கள், நல்ல எண்ணங்கள் மட்டுமே நம்மிடம் இருக்கும். அப்போ அந்த நிலை வரும்போது நமக்கு பேர் சொல்லத்தானே செய்வான், இவன் ஒரு கிறுக்கேன், இவன் ஒரு ஏமாளி, அப்படி தானே சொல்லுவாங்க? அப்படி தான் சொல்வார்கள். அப்போது என்னுடைய அலுவலகத்தில் கூட கடைசி வரை இவர் ஒரு பழக்க தெரியாத ஒரு சாமியார் இப்படின்னு அந்த பேர் வாங்கிட்டு தான் அந்த ரிட்டையர் ஆனேன். ஆனால் ரிட்டையர் ஆனாலும் இன்றைக்கும் அலுவலகத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒரு மீட்டிங் ஏதாவது ஒன்றுன்னா இப்போயும் என்னை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அங்கே உரையாற்ற சொல்கிறார்கள். அது வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கூட இப்போது இன்றைக்கு 11:30 எனக்கு எனது அலுவலகத்தில் ஒரு மீட்டிங், நான் தான் போய் சீஃப் கெஸ்ட்டாக இப்போ அங்கே போய் நான் பேச போகிறேன். ஆக அது அன்னைக்கு அப்படி தெரிஞ்சுது. ஆனால் இருந்தாலும் நல்லதுன்னு தெரியுது, ஆனால் அவங்களால் அதை என்ன ஒன்று நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை. அதான் பிரச்சனை. அப்போ என்ன ஆகுது? இப்போ அகம் சீராகிவிட்டால், அகம் சீராகிவிட்டால் மனம் சீராகிவிடும். அப்போ இதைத்தான் சீரகம் என்று சொன்னோம். அப்போ போன பகுதியிலே நாம் ஜீரணத்தை சரி செய்தால் சீர் அகம் ஆகிவிடும் என்று சொன்னோம். அது ஒரு பகுதி, அது 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 கம்பல்சரி, அது கம்பல்சரி, அது இல்லாமல் இல்லை. அதை செய்து தான் ஆக வேண்டும், அது முழுதையும் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்ன செய்ய வேண்டும்? தவம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். தவம் செய்யாமல் சீர் அகம், அகம் சீர் ஆகாது. அப்போ தவம் என்பது நீங்கள் வெறும் ஆக்கினை தவம் செய்கிறீங்களே, செய்யுங்க. ஆக்கினை சாந்தி துரியம் தான் சார் செஞ்சுருக்கேன். ரைட், அதை மட்டும் செய்யுங்க, பரவாயில்ல. துரியாதீதம் போகிறதுக்கு இன்னும் வர முடியும், பரவாயில்லைங்க. என்ன கிடைத்திருக்கிறத செய்யுங்க. அகம் சீராவது ஆக்கினை துரியத்திலேயே சீராகிவிடும். துரியாதீதம் கற்றுக்கிறதெல்லாம் எதுக்குன்னா, பிரம்ம ஞானம் என்பதை உணர்வதற்கு. அடுத்த நிலை, உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இந்த ரெண்டே போதும். சாமி சொல்லுவாங்க, அகத்தாய் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த அகத்தாய்வு செய்வதற்கு துரியத்தவமே போதும், போதும். அடுத்து அந்த நான் யாருங்கிற அந்த தத்துவம் உணரப்போது தான் என்ன கொடுப்பாங்க, துரியாதீதம் கொடுப்பாங்க. இப்போது சாதாரணமாக வாழ்க்கையை மாறி வாழ்வதற்கு ஆக்கினை துரியம் ரெண்டே போதும். அதை கூட செய்யுங்க, முடிஞ்சவங்க மேலே வாங்க, முடியாதவங்க அதை செய்யுங்க. ஆனால் விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கும். ஆக இந்த ஜீரணமும் சீரகமும் என்பதில் சீர் அகம், அகம் சீராக இருப்பதற்கு தவம் என்பது மிக 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 முக்கியம். இந்த தவத்தை ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், அதற்கு இவ்வளவு கண்டிஷன் அவ்வளவு கண்டிஷன் என்று அந்த காலத்தில் வைத்திருந்ததனால் எல்லோரும் தவம் செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று எல்லோரும் இனி என்ன தொழில் வேணாலும் செஞ்சுக்கங்க, ஒரு அரை மணி நேரம் தவம் பண்ணுங்க. இதை மகர்ஷி அவர்கள் மகளிரும் இந்த தவத்தை, குண்டலினி மகத்தை செய்யலாம் என்று கொண்டு வந்து அனைவரையும் தவம் செய்த வைத்த ஒரு இந்த நூற்றாண்டு தந்த மகன் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இப்போது இன்னைக்கு எனக்கு கேட்டால் நிறைய மகளிர் தான் மன்றங்களில் நிறைய பேர் தவத்துக்கு வர்றாங்க, நிறைய பேர் தவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக
இந்த சீர் அகம் என்பதற்கு தவம் என்பது மிக 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 அவசியம் என்பதை இந்த சிந்தனையாக கொள்வோம். அந்த தவத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய இன்னும் ஆழமான கருத்துக்களை அடுத்த பகுதியிலே சிந்தனை செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.